திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் ஆறு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். தேவநாயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கம்மகிருஷ்ணப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் முகமது இஸ்மாயில். கூலி தொழிலாளியான இவர் கடந்த சில நாட்களாக உடல்நிலை குறைவால் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் கனமழையால் இவரது வீடு சேதமடைந்து திடீரென இடிந்து விழுந்ததில் முகமது இஸ்மாயில் குடும்பத்தினர் இடிபாடுகளில் சிக்கினர். இவர்களது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உமராபாத் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வீடியோ மற்றும் போட்டோ ஒளிப்பதிவாளர்கள் நலசங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. 2023 ஆண்டுக்கான அடையாள அட்டை மற்றும் கேலண்டர் வெளியீட்டு விழாவுக்கு சங்கத்தின் தலைவர் சேகர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர காவல்துறை ஆய்வாளர் சாலகன் ராஜா, மருத்துவர் அபிஷேக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே புதிய மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலமையூர் பகுதியில் புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுபான கடை திறக்கக்கூடாது என கூறி மேலமையூர் பகுதியைச் சேர்ந்த 200-க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் மக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் பூர்வக்குடி மவுண்டானா செட்டி சமூக வரலாறு நூல் வெளியீடு விழா நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நூல் வெளியீடு விழாவில் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜெயசீரன் கலந்து கொண்டு நூலை வெளியீட்டு வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்பத் துன்பங்களை பற்றி எழுதியுள்ளேன் என்று தெரிவித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை செங்குன்றம் அருகே மெட்ராஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரஸ்டிஸ் சங்கத்தின் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. பம்மது குளம் பகுதியில் உள்ள குட்வேட் பள்ளியில் மெட்ராஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரஸ்டேஜ் சார்பில் தேசிய மாணவர் படையினருடன் இணைந்து மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சுகாதார சேவைகள் திட்ட இயக்குனர், நிர்வாகிகள், செயலாளர், தாளாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.